Welcome. This is Radio Pras. சுஜாதாவின் ரத்தம் ஒரே நிறம் பாகம் 4. மெக்கின்சியின் தோளில் உற்சாக ரத்தம் பொங்கிக் கொண்டிருக்க, டாக்டர் மாரிசனை கூப்பிடுங்க. மாரிசனையா? இந்த வேளையிலையா? இல்லை, பாதிரியை கூப்பிட்டு வாருங்க. செத்து கொண்டிருக்கிறான், அதற்குள் பிரார்த்தனையாவது. மடையா, நான் செத்து போகவில்லை என்றான் மெக்கின்சி சிரமத்துடன். தொடர்ந்து, அவனை பிடித்து தண்டிக்கும் வர சாக மாட்டேன். எடி எடி என்று விசித்தாள் எமிலி. எமிலி, நீ வீட்டுக்கு போ, என்னை பற்றி கவலைப்படாத. என்னை கொல்வது அவ்வளோ சுலபம் இல்லை. எடி, நீ எவ்வளோ தைரியமானவன். ஐ லவ் யூ. அவள் ஆடை திட்டு திட்டாக நிறம் மாறி இருந்தது. எமிலி, அந்த வார்த்தை போதும் எனக்கு, வேறு சிகிச்சையே வேண்டாம். ஒதுங்க ஒதுங்க, கர்னல் வருகிறார். கர்னல் நீல் அவர்களை அணுக கூட்டத்தின் வட்டம் சிதைந்தது. வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காதீர்கள். யாராவது டாக்டருக்கு சென்றிருக்கிறார்களா? எட்வர்ட், என்னாச்சு? யார் இதை செய்தது? ஒரு கருப்பு என்றான் மக்கின்ஸ். எழுந்திருக்க முற்பட்டான். எழுந்திருக்காதே. ஆஷ்லி, சீக்கிரம் வண்டி கொண்டு வர சொல். அடாடா, மிகுந்த இரத்த சேதம். விருந்த மாலைக்குள்ள ஒருவன் நுழைந்து தாக்கும் வரை காவலாளர்கள் பார்த்து கொண்டிருந்தார்களா? எல்லோரையும் நீக்கிவிடு. அவனை பிடித்தாயிற்றா? சார், ஆள் போயிருக்கிறது. தப்பி விட்டானா? வெட்கம், அவமானம். ஓடி போயிட்டான். பேஷ், இராணுவத்தை சிறப்பாக நடத்துகிறோம். மேஜர் வில்லியம்ஸ், காலைக்குள்ளே அவனை பிடித்தாக வேண்டும். அவரை என்னிடம் கொண்டு வந்து நிறுத்தியாக வேண்டும். வட்டாரம் முழுவதையும் தேடுங்கள். மெட்ராஸ் இராணுவம் முழுவதையும் பயன்படுத்துங்கள். முகத்தை யாராவது பார்த்தாங்களா? அந்த கரிய முகங்களில் இருந்து அடையாளம் சொல்லுவார்களா? என்னால் முடியும் என்றான் மக்கின்சி. இரத்த சேதத்தினால் இப்பொழுது மயக்கம் அவனை தொட்டு கொண்டிருந்தது. நீ உன்னை பார்த்துக்கொள். சார், அவன் அகப்படும் வரை நான் சாக மாட்டேன். உன்னை யார் சாக விட போகிறார்கள்? மக்கின்சியின் கை கர்னல் நீலின் கரத்தை வலுவாக பற்றி அழுத்திவிட்டு தளர்ந்தது. மயங்கி விட்டார். என் சிறந்த ஆஃபீஸர்கள் ஒருவன் கோழைத்தனமாக தாக்கப்பட்டிருக்கிறான். பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா? வெட்கமில்லை, போங்கள், ஏதாவது செய்யுங்கள். அவன் இருப்பிடத்தை தகவல் சொல்லுகிறவனுக்கு பரிசு கொடுங்கள். பிடிக்காமல் என் கண் முன் வந்து நிற்காதீர்கள். பிடித்து விசாரித்து தண்டனை கொடுத்து அவன் தூக்கில் தொங்குவதை எனக்கு காட்டுங்கள். ஒழியுங்கள். டெலப், வா, இவனை தூக்கு. மெக்கின்சியின் தலை தொங்கி மூச்சு லேசாகி கொண்டிருந்தது. சார், இவனை தாக்கியவன் எந்த கிராமத்தை சேர்ந்தவன் என்பது எனக்கு தெரியும். அதெல்லாம் அப்புறம். முதலில் இவனை நேரம் தாழ்த்தாமல் ஆஸ்பத்திரிக்கு எடுத்து செல். என்னை விட்டுரு பூ என்றான் முத்துக்குமர். நான் போகிறேன், என்னால் உங்களுக்கெல்லாம் பேராபத்து. பூஞ்சோலை அவனை கண்கொட்டாமல் பார்த்தார். எங்கேயோ போவேன். எங்கேயோ போகிறேன், கிராமத்துக்கே திரும்பி போயிடுறேன். சற்று நேரம் கழித்து, அங்கே போக மாட்டேன், அந்த பயலை இன்னும் தீர்க்கலையே. அது வரைக்கும் பட்டணத்தில் இருந்து தான் ஆகணும். கழுத்தில் பட்டிருக்க வேண்டிய வெட்டு தோளில் விழுந்துருச்சு. இந்த பாரு. பார்த்தான். அவள் பெரிய விழிகளின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் தாழ்ந்தான். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? இல்லை, தெளிவாக தான் இருக்கேன், பளிச்சுன்னு இருக்கு. முக்கா பாகம் என் அப்பன் கழுத்த அந்த பாவை வெட்டுனான் பாரு. என் கண் முன்னால் தண்ணின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு செத்தாரு பாரு. தெளிவாக இருக்குது. நான் உன் கூட வந்ததே அதுக்குத்தான் சொன்னேன்ல. மொத தடவையே முடிச்சிருக்கணும், அடுத்த தடவை தப்பு வரக்கூடாது. ஒரு தடவை ஒரு முறை தப்பிச்சிட்டுற, அடுத்த முறை ஆப்பிட்டுக்கிடுவேன். பரவாயில்ல, இனிமேல் அவங்ககிட்ட போயிட முடியுமா? எத்தனை ஆள் பட நடுராத்திரியில் எத்தனை பேர் நாயும் குதிரையுமே வந்தாங்க? எத்தனை காவல், எத்தனை ஆயுதம்? ஒண்டி ஆள் இதெல்லாம் மீறி சமாளிக்க போறியா? முடியுமா? இதை பாரு, நீ பகல் வெளிச்சத்தில் வெளியே உலாத்த முடியாது. அப்போது நான் இப்போவே போய் எங்கேயாவது மறைஞ்சிக்கிறேன். அதே தான் நான் சொல்கிறேன். மறையிறதுக்கு இப்போதைக்கு இந்த இடத்த விட்ட பத்திரமான இடம் கிடையாது உனக்கு. எப்படி? ஒரு முறை இங்கே வந்து தேடிட்டு போயிட்டாங்க, திரும்ப இங்கே வரமாட்டாங்க. அவன் யோசித்தான். அது கூட சரிதான். இந்த பாரு, நீ இப்போதைக்கு அவனை ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் கொஞ்சம் நாளைக்காவது மறைஞ்சிருந்து தான் ஆகணும். பேசாமல் நீ பீப்பாக்குள்ளே போய் பதுங்கிக்க, நான் சோறு தண்ணி கொண்டாரேன். போ, கூடாரத்துக்குள்ளே போய் படு என்று அவனை தோளில் பிடித்து தள்ளினான். முத்துக்குமரன் தனக்குள் அவனை கொல்லணும் என்று சொல்லிக்கொண்டே செலுத்தப்பட்டான். புலம்பாதே, வா. அவர்கள் சென்றதும் செடிகள் சிலிர்த்து கொள்ள
ராக்கன் வெளிப்பட்டான். இரு இரு, அப்படியா செய்தி? எங்கே போகிற நீ? ராக்கன் எதிரே வெள்ளை பட்டணத்தை பார்த்தான். இருந்த இடத்திலிருந்தே தலைகீழாக குதிக்க வல்ல ராக்கன், ஒற்றை கம்பியில் நடக்க வல்ல ராக்கன் ஒரு சிக்கல் இல்லாத மனிதன். அவன் உணர்ச்சிகள் அத்தனையும் ஆதாரமானவை. பசி, ஆசை, சந்தோஷம், கோபம், பயம். பசி பூஞ்சோலையின் கண்களின் கனவு கண்களுக்கு. ஆசை பூஞ்சோலையை பார்த்தால். சந்தோஷம் பூஞ்சோலை திரும்பி பார்த்தால். திரும்பி பார்க்காவிட்டால் கோபம். பயம் பூஞ்சோலை பிரிந்து விடுவோமோ என்று நினைத்தாள். அந்த பயத்தின் போது உடலை வருத்தி கொண்டு பயிற்சி செய்துவிட்டு வியர்வை வெள்ளத்தில் அந்த பயத்தை கரைத்துவிட்டு மறுபடி ஆசைப்படுவான். வித்தையின் போது அவளை தொடலாம் என்று அடுத்த எதிர்பார்ப்பில் உயிர் வாழ்வான். ராக்கனுக்கு இப்போது புதுசாக ஒரு உணர்ச்சி பட்டியல் சேர்ந்து கொண்டு விட்டது. பொறாமை. சிலம்பக்காரனை நடுராத்திரியில் கூட்டி வச்சு இந்த பேச்சு பேசுகிறிய, எத்தனை நாளைக்கு நானும் நீயும் நிலாவும் தனியாக இருந்திருக்கோம்? பரிவாக ஒரு வார்த்தை தாத்தா கிட்ட பேசி முடித்தாச்சு. அவள் சரின்னா பந்தக்கால் நட்டுற வேண்டிதான் என்று சொன்னார். கூட்டத்தில் தீர்மானமாக திருப்பி திருப்பி பூ என்னது தான், பூ என்னது தான், ராக்கனுக்குத்தான் முடிஞ்சு போன விஷயம். ஆட்டுக்கிடா, கோழி, காராம்பசு எல்லாம் வாங்கி வச்சு, வெள்ளியில் ஓலை பண்ணி வச்சு, தை மாதத்துக்கு காத்துட்ருக்கிற விஷயம் இப்போவே போய் அவங்கள எழுப்பி கேட்டுடலாமா? வேண்டாம், வேற ஒரு காரியம் செஞ்சு போடலாம். அவனை மறைச்சித்தானே வைக்க போகிற, பீப்பாக்குள்ளே தானே விடுகிறதுக்குள்ளே அவங்கிட்ட சொல்லி போட்டு வந்துடலாம். ராக்கன் தீர்மானித்து மைதானத்தில் நடந்தான். இந்த வழியாக தானே போனாங்க, அங்கிட்டு தானே எங்கிட்டையாக தேடிட்டுருப்பாங்க. குறுக்கு பாதையில் நதியை கடந்து மைதானத்தில் ஓடிப்போய் அவங்கள சந்திச்சிடலாம். ராக்கன் சிறுத்தை புலி போல சரசரவென்று ஓடினான். உள்ளே விளக்கை காட்டினான். சரியா படுத்துரு. விளக்கின் மஞ்சள் நாக்கின் நடனத்தில் பூஞ்சோலையின் வதனம் தங்க மாற்றம் கண்டிருந்தது. உதடுகள் நிழல்களின் அழுத்தத்தால் இன்னும் பெரிதாக தெரிந்தன. என்னையா அப்படி பார்க்குற? நீ என் கையை எடுத்து மாரில் வச்சுக்கிட்டது இன்னும் என் மாரில் அடிச்சுக்குது. சிப்பாயிங்க உன் பொட்டியை திறந்தபோது என் மார் அடிச்சுக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் ஓயில. சத்தியம் பண்ணி கொடுக்குறியா? மறுபடி வச்சு கட்டுறேன். என்னது? இனிமேல் வெள்ளக்காரன் சோழிக்கு போகிறதில்லன்ட்டு சத்தியம் பண்ணி கொடு. இன்னும் ஒரே ஒரு முறை. பாரியா, என்னை முழுசாக பாரியா. நான் வேணுமா உனக்கு? வேணும்தான். ஆசை தானே? ஆமாம். ராக்கன் குறுக்கு வழியில் நதியை கடந்து சலசலக்கும் போது தூரத்தில் கீரலாக நடந்து கொண்டிருந்த ஒளிப்பந்தங்களை கவனித்தான். அதோ போயிட்டுருக்காங்க, ஓடிப்போனால் பிடிச்சிடலாம். பூஞ்சோலை முத்துக்குமரனின் கையை கோர்த்து கொண்டு மற்ற கையால் அவன் மார்பில் எழுதினான். கதவு கணக்காக இருக்குது, ரெண்டாலும் படுக்கலாம் போல. என்னை தொட்டுப்பாரு என்றான். சூடாக இருக்குது. எதனால் உண்மையிலே ஆசையில்? ராக்கன் இறைக்க ஓடினான். நாய்களின் குறைப்பு கேட்டது. ஐயா, ஐயா மர, தர மர என்று இங்கிருந்தே கத்த ஆரம்பித்தான். எங்கள் கூட்டத்தில் கல்யாணம் நல்லா செஞ்சு தருவாங்க தாத்தா. என் கல்யாணத்துக்கு 10 ஆட்டுக்கிடார், 20 கோழி, அப்புறம் பொட்டி நிறைய வலை, அதில் ஒன்று வெள்ளிச்சோடி, அப்புறம் காராம்பசு எல்லாம் வாங்கி வச்சுருக்கு. பட்டு நூல் சேலை 2 வச்சுருக்கான். தை மாதம் பிறக்க போகுது. எஜமான்ற என்று ராக்கன் வீறிட்டு கொண்டு ஓடினான். நாயை பிடிச்சிக்குங்க, அவுத்து விடாதீங்க. நான் செய்தி சொல்ல வந்திருக்கேன். நான் தான் ராக்கேன், அந்த கூட்டத்தை சேர்ந்தவன். ஜான், ஸ்டாப், சம்மன் த. ஒரு கணம் வஞ்சகங்கள் எல்லாம் பஞ்சாய் பறந்திட அவள் முகத்தில் கை வைத்து நிமிர்த்தினான் முத்துக்குமரன். அவள் விழிகள் அவன் மேல் நீந்தின. உதடுகள் பிரிந்தன, பற்களும் தெரிந்தன. விரலை லேசாக கடித்தாள். சி, எச்சி, யார் நீ? யார் நீ? நான் ராக்கேன். அந்த ஆள் அங்கே இருக்கான், ஒளிஞ்சிட்ருக்கான். நான் சொன்னதை சொல்லிட்டாதீங்க, கூட்டத்தில் கொன்று போட்டுருவாங்க உன்னை. நான் மனசால் அப்பவே கட்டிக்கிட்டேன் ஐயா. கமான் ஜான். பூஞ்சால இருங்க, இருங்க. நீங்கள் என் பின்னாடி வர வேண்டாம், நான் திரும்பி போயிடுறேன். நான் அங்கே இல்லைன்னு என் மேலே சந்தேகப்படுவாங்க. என்னை கூட்டத்தை விட்டு விளக்கிடுவாங்க. நான் போய் கொஞ்ச நேரம் கழித்து வாங்க. சத்தம் போடாமல் வாங்க, விளக்கு இல்லாமல் வாங்க. கூட்டமாக வந்தால் தப்பிச்சு போயிடுவான். ஜான், இட்ஸ் அ ட்ராப்.
பொய் சொல்கிற? சத்தியமா சத்தியமா? இல்லை, என்னை சுட்டு போடுங்க. விளக்க அணைச்சிருவா? இருட்டில் அவள் மார்பின் மேல் முகத்தை வைத்து அழுத்தினான். இந்த பாரியா, நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு தான் வச்சுக்க. தன் உடைகளை மெல்ல அவன் நீக்குவதை அவள் தடுக்கவில்லை. அங்கெல்லாம் தொடாதையா, நான் முன்னாடி ஓடி போயிடுறேன், நீ கொஞ்சம் விட்டுட்டு பிறகு வாங்க. ராக்கன் குறுக்கு வழியில் கூடாரங்களை நோக்கி ஓடினான். சத்தம் போடாத, முத்தம் கொடுப்பேன். கற்றுக்கிட்டியே, இப்போ சொல். என்ன? உனக்கு நான் வேணுமா? வேணும் வேணும். அப்போது வெள்ளக்காரனை மற பூஞ்சோலை, எனக்கு நீயும் வேணும், வெள்ளக்காரனையும் பழிதிக்கணும். தத், அவனை ஒரே தள்ளாக தள்ளி சடக்கென்று எழுந்து, உனக்கு வியவஸ்தே கிடையாதையா, செத்து ஒளி. எனக்கு என்னாச்சு? படு, பேசாமல் படு, நான் போகிறேன் என்று உடைகளை சரி செய்து கொண்டு கூடாரத்தை விட்டு வெளியே வந்தாள். பூஞ்சோலை, சத்தம் வரக்கூடாது, காலையில் எங்கேயாச்சும் போயிரு. அவன் பதிலுக்கு காத்திராமல் இருட்டில் எதிரே தன் கூடாரத்தை நோக்கி நடந்தாள். ஆளரவம் கேட்டது. யார் என்றாள். பதிலில்லை. யாரது சொல்லு, இப்போ எல்லோரையும் எழுப்பிடுவேன். இருட்டு. நான் தான் பூ என்றது. யார்? ராக்கனா? என்ன இந்நேரத்தில்? வவுறு சரியில்லை, முழிப்பு கண்டுருச்சு, ஒதுங்கிட்டு வரேன். ஏ ராக்கா. என்ன? இங்கே வா, கிட்ட வா. என்ன பூ? நிலா வெளிச்சத்தில் ராக்கன் பெருசாக இறைப்புடன் மூச்சு விடுவதையும் அவன் உடல் பூராவும் வியர்வில் குளித்திருப்பதையும் பூஞ்சோலை பார்த்தாள். பூஞ்சோலை ராக்கனை பார்வையால் எரித்தாள். கெடுத்து தொலைச்சிய, நீ நல்லா இருப்பியா? எதுக்காக இப்படி செஞ்ச? பூஞ்சோலை பூஞ்சோலை, உன் மேலே ஆசைப்பட்டு தான் இப்படி செஞ்சாலும் உன் மேலே எனக்கு ஆசை அதிகமாயிருந்து நினச்சியா? உன்னைய கூட்டத்தை விட்டு ஒதுக்கிறணுமியா? காலையில் பாரு பூஞ்சோலை, அப்படி செய்துடாத, செத்துப்போ. கூடாரத்துக்குள்ள ஓடினார். உறங்கிக் கொண்டிருந்த முத்துக்குமரனை எழுக்கி, யோ ஆலப்பாக்கம், உனக்கு நிம்மதியே கிடையாதையா? எந்திரி, உன்னை சிப்பாயிங்க மறுபடியும் தேடிக்கிட்டு வராங்க, எங்கள் கூட்டத்தில் ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான். முத்துக்குமரன் சரையல் என்று சகலமும் விழித்து கொண்டு எழுந்து நின்றான். உடனே போயிரு, அதிக சமயம் இல்லை. சரி, நான் வரேன். பூ, ஞாபகம் வச்சுக்க. எங்கே போகிற சொல்லிட்டோடு? எனக்கே தெரியாது, எங்கேயாவது பட்டணத்துக்குள்ளார தான் கண்மறைவாக இருக்கணும். எங்கே போவியோ? இதை பாரு, கொஞ்சம் கிட்டக்கவா. அவன் காதருகில் பெருமா கோயில் இருக்கு பாரு, பொழுது சாஞ்சி இருட்டி போட்டதும் அங்கே ராத்திரி வந்துரு, நான் வந்து செய்தி சொல்கிறேன். வரேன் பூ, எனக்காக இத்தனை செஞ்சதுக்காக. சரி சரி, அதெல்லாம் அப்புறம் சொல்லிடு, ஓடு. கிழக்கே வெடிக்க இருந்த மெலிதான வெளிச்ச விளிம்பில் முத்துக்குமரன் ஓடுவதை பார்த்து கண்ணீரை துடைத்து கொண்டாள். தடக் தடக்கென்று குதிரைகள் அதிவேகமாக நெருங்கும் சப்தம் கேட்டது. தீப்பந்த தீற்றர்கள் வாய் நுரைத்த குதிரைகள் பயங்கர வேகத்தில் வந்து நிற்க முடியாமல் சீத்தன. சிப்பாய்கள் ஆக்ரோஷத்துடன் இறங்கினார்கள். வாங்க வாங்க, அந்த ஆள் அப்டானா? அவன் இங்கே தான் இருக்கான். அடியாத்தே, எங்கே? போய் பேசாத, ஒதுங்கு. இறங்கின ஆங்கிலேயந்த சிப்பாய் துப்பாக்கி முனையால் திரையை கிழித்து உள்ளே சென்று, எல்லோரும் வெளியே வா என்று அதட்டினான். வரிசையா நில். பெட்டிகளை உதைத்தார்கள், மரப்பாத்திரங்களை உருட்டி தானியங்களை இறைத்தார்கள். கோழிகள் கக்க கக்கென்று சிதறின. அனாவசியமான மூர்க்கத்தனம் காட்டினார்கள். எல்லோரையும் வரிசையாக நிறுத்தினார்கள். தீப்பந்தத்தை காட்டி முகத்தை ஆராய்ந்தார்கள். காலை காட்டு என்று கால் காயத்தை தேடினார்கள். உள்ளே சாமான்கள் உருளும் சப்தம் கேட்டது. ஜான், டு யூ சீ ஹிம்? அந்த ஜான் நோ என்று தலையாட்ட, தப்பாரு கேளுங்க, அவனை எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருந்தீங்கன்னா சொல்லிடுங்க. துறையை தூக்கிட்டு குத்திட்டு போயிருக்கான், அவன் ஷூட் பண்ணிடுவான். அவனுக்கு ஹெல்ப் பண்ணவங்களையும் ஷூட் பண்ணிடுவோம். அனாவசியத்துக்கு ஒருத்தன் வானத்தில் சுட்டு காட்டினான். சுட்டு காட்டினான். தெரியாதுங்க. ராக்கனை பார்த்து, ஏய் இங்கே வா என்று கத்தியால் கூப்பிட்டான். ராக்கன் பயந்து கொண்டு முன்னே வர, போய் சொன்னே? இல்லை இல்லை துரை, போய் சொன்னேன். கத்தி முனை ராக்கனின் கழுத்தை லேசாக நிரடியது. இல்லை இல்லை, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. எங்கே அவன் சொல்லு? தெரியாது தெரியாது. தெரியும் தெரியும், சுள் என்று ஒரு முறை கத்தி பேசியது. ராக்கனின் மார்பில் லேசாக சற்று தயக்கத்துடன் ரத்தம் தெரிந்தது. அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் கிட்ட வெட்டும். ஐயோ விட்டுருங்க, சொல்கிறேன். அவன் ஓடி போயிட்டான், கொஞ்ச நேரம் முந்தி தான் போனான். எங்கே போனான்? எந்த பக்கம்? வடக்கால போனான், பட்டணத்துக்கு உள்ளார்தான். எந்த இடத்துக்கு போனான்?
தெரியாது துரை. ஜான் என்றான். இருவரும் யோசித்தார்கள். குதிரை மேல் தாவி ஏறிக்கொண்டார்கள். ஒருமுறை மீசையை பின்தள்ளிவிட்டு அங்கே வரிசையாக கண்களில் பயத்துடன் அவர்களே பார்த்து கொண்டிருந்த வித்தைக்காரர்களின் கூட்டத்தையும் அவர்கள் தற்காலிக கூடாரத்தையும் பார்த்தான். அவன் பார்வை மெல்ல மெல்ல தன்மேல் படர்ந்து சற்று நேரம் அங்கேயே நிற்பதை பூஞ்சோலை கலவரத்துடன் பார்த்தாள். இருவரும் ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டார்கள். பூஞ்சோலையின் பக்கத்தில் ஒண்டிக்கொண்டு எட்டி பார்த்து கொண்டிருந்த சிவகாமியை குறிப்பிட்டு அவர்கள் ஏதோ சொல்வது புரிந்தது. பூஞ்சோலைக்கு வயிற்றை கலக்கியது. ஐயோ மகமாயி மாறியாத்தா, ஒன்று நடக்கக்கூடாதம்மா, அவங்கள போகவே என் அம்மா அம்மா. எங்கவா என்றான் குதிரைக்காரன் சிவகாமியை பார்த்து. அவன் இன்னும் அக்காவின் பின் ஒட்டி கொண்டாள். அவன் குதிரை வந்து அது மெல்ல நடந்து தன்னை நோக்கி வருவது தெரிந்தது. சிவகாமி ஓய் ஓடிப்போயிரு என்றான். சிவகாமி உடனே ஓடத் துவங்க அவன் சிரித்து கொண்டே அவளை துரத்தி சுலபத்தில் பிடித்து ஒரு கையால் லாவகமாக தூக்கி குதிரை மேல் சேர்த்து கொண்டு கம் ஜான் என்றான். ஐயோ அக்கா அக்கோ என்று சிவகாமி அலற, சண்டாளா அவளை விடு, என்னையா ஆம்பளைங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, புடி அவனை புடி. அவர்கள் குழப்பத்துடன் ஓட சிவகாமி அலற, கல்லறிய குச்சிகளை சுழற்ற அவர்கள் சிரித்து கொண்டே வானத்தில் சுட்டு தூரத்தில் நிறுத்தி தப்பாரு அந்த ஆள் தப்பிச்ச ஆள் அவனை கூட்டு வாங்க பொண்ணை திருப்பித்தரோம் என்று சிவகாமியின் திமிரல்களை சந்தோஷமாக அடக்கி கொண்டு புறப்பட மற்ற குதிரைக்காரர்கள் போகிற போக்கில் அத்தனை கூடாரங்களுக்கும் தீ வைத்து கொண்டு சென்றார்கள். சூரியன் முழுவதும் எழுந்தபோது மெக்கன்சி விழித்து கொண்டான். மேலே ஆடும் பங்காவை பார்த்தான். தன் மேனியை பார்த்தான். தோல் புறாவும் கட்டு போட்டிருந்தது. நான் எங்கே இருக்கிறேன்? கழுத்தை திருப்பி பார்க்க முயற்சித்தான். வலி கவ்வியது. முனகினான். எடே என்று மெல்லிய குரல் கேட்டது. அவன் முகத்தருகே எமிலியின் புதிய முகம் தெரிந்தது. சட்டென்று அவனுக்குள் ஒரு மெல்லிய சந்தோஷ ஓடை நெளிந்தது. எடி எப்படி இருக்கிறா என்று அவன் நெற்றியில் பரவியிருந்த மயிர்கற்றைகளை விளக்கினான். எமிலி நீதானே, நிஜமா நீதானே? ஆம் புன்னகைத்தான். நான் எங்கே இருக்கிறேன்? எங்கள் வீட்டில் ஜார்ஜ் தான் உன்னை அழைத்து கொண்டு வந்தான். உன் கைப்பற்றதும் எனக்கு சரியாயிடும். எட்டி என்று அவன் கன்னத்தை தொட்டால் அவன் காற்றை முத்தமிட்டான். கேப்டன் ஜார்ஜ் ட்ரவர் உள்ளே வந்து எப்படி இருக்கிறான் நம்ம இராணுவ வீரன் என்றான். ஜார்ஜ் அவன் அகப்பட்டானா என்றான் மெக்கின்சி. இல்லை, இன்றைக்குள் பிடித்து விடுவார்கள். எடி அவன் யார்? அவனை ஒரு கிராமத்தில் பார்த்தேன். என்னுடன் வம்புக்கு வந்து சண்டையிட்டான். என்னை காப்பாற்றிக்கொள்ள கத்தியை உபயோகிக்க வேண்டியதாயிற்று. கிராமத்தில் ஒருத்தன் இறந்து போய்விட்டான். அதுக்கு பழிவாக வந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். அவனை உயிருடன் விட்டு வைப்பது ஆபத்து. மற்ற வெள்ளையர்களையும் தாக்கலாம். அவனை பிடித்த கோர்ட் மார்ஷல் ரெய்வார் கர்னல் நீல் சொல்லியிருக்கிறார். அவன் அகப்பட்டால் என்ன செய்யணும்னு யோசிப்போம். அவன் அகப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்றால் எமிலி. வேறு என்ன, தூக்கிலிடப்படுவான். எமிலி மரதுக்குள் பாவம் என்று சொல்லி கொண்டாள். கர்னல் நீல் உன்னிடமிருந்து அந்த கிராமத்து சம்பவத்தின் ரிப்போர்ட் கேட்பார். எழுதி கொடுக்குறியா? எழுதி கொடுக்கிறேன். எதற்கு இதெல்லாம்? பிடித்து சுட்டு கொன்ன வேண்டிய தள்ள வேண்டியதுதானே? கூடாது. வெள்ளைக்காரர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் செய்ய வேண்டிய மரபுகளை விட மாட்டார்கள். என்ன, ஒரு அரை தினம் விசாரணை நடக்கும். அதிகாலையில் தூக்கிலிடப்படுவான். ஜார்ஜ் அதை நான் பார்க்க வேண்டும். மெக்கன்சியின் கண்களில் தெரிந்த கோபத்தை பார்க்க எமிலிக்கு சற்று பயமாக இருந்தது. ஜார்ஜ் எட்வர்டை அதிகம் பேசக்கூடாது என்று டாக்டர் வின்ஸ்லே சொல்லியிருக்கிறாரே. எடி நான் வரட்டுமா? சீக்கிரமே குணமாகிடுவாய். மெக்கன்சி அவளை பார்த்து சிரித்தான். ஏதாவது தேவை என்றால் சொல்லி அனுப்பு. என்னொரே தேவை நீ தானே எமிலி. எமிலி வெளியே வந்து ஜார்ஜை வாசல் வரை கொண்டு விட்டாள். ஆயாவிடமிருந்து குழந்தையை வாங்கி கொண்டு கிளாம் கிளாம் என்று அதை கொஞ்ச அது கக்கக் என்று பொக்கையாக சிரித்து மூக்கை தடவினாள். குழந்தையை உள்ளங்கையில் நிறுத்தினாள். அப்போது வேலைக்காரர்கள் ஒருத்தன் பணிவுடன் வெள்ளித்தட்டில் ஒரு கடிதத்தை கொடுத்துவிட்டு ஓசைப்படாமல் விலகினான். கன்னங்கரையில் என்று சித்திர எழுத்துக்களில் மிஸ் எமிலி ஆட்கின்சன் என்று எழுதியிருந்தது. யாரது? அதை திறந்ததும் வெல்வெட் நிறத்தில் ஒரு ரோஜா இணைக்கப்பட்டு கடிதத்தில் அழகான எழுத்துக்களில் நேற்று என்னுடன் நடனமாடின போது என் வாழ்விலேயே இத்தனை இன்பமான கணம் இருக்க முடியுமா என்று மலைப்பாக இருந்தது. இருக்க முடியும், அது உன்னுடன் இன்னும் கொஞ்சம் பேசும் தருணம் வைக்கும்போது என்பது என் மனப்பறவை. மற்றொரு தருணத்துக்காக காத்திருக்கும் ஆஷ்லி. ஆஷ்லி யார் இது? நேற்று எத்தனையோ பேரை சந்தித்தோம், யார் யார் என்று நினைவு வைத்து கொள்ள முடியவில்லை. யோசித்து பார்த்தார். ஓ அந்த இளைஞன், முதல் நடனம், மடீரா, கடல் நிலா, அயாம்பிக்,
சந்த கவிஞன் எமிலிக்கு புனரித்து கொண்டாள். மறுபடியும் எமிலி அந்த கடிதத்தை பார்த்தாள். அயாம்பிக் சந்தத்தில் எதுகை மோனையுடன் எழுதியிருக்கிறான். அவனுக்கு 20 வயதுதான் இருக்கும். இளமையும் கவிதையும் ஆதர்ச காதலும். நடனம் ஆடும்போது அவன் அதிகம் வெட்கப்பட்டது ஞாபகம் வந்தது. குழந்தையுடன் வாசல் பக்கத்து தோட்டத்துக்கு வந்தாள். மல்லிகை கொடியிலிருந்து நறுமணம் மூச்சு முட்டியது. தூரத்தில் மாங்கனிகள் தாழ தொடங்கியிருந்தன. மாங்கனி இன்னும் பழுக்கவில்லை அவளுக்கு. டெர்பன்டைன் வாசனை வருகிறது. இவர்களெல்லாம் வீட்டுக்கு பின்புறம் போய் எப்படி சூப்பி சாப்பிடுகிறார்கள்? நேற்றைய இரவின் அந்த கரிய முகம் ஒரு கணம் அவள் நினைவில் பளிச்சிட்டது. அந்த கண்களில் இருந்த வெறுப்பு, மக்கின்சி மேல்தான் அந்த வெறுப்பு, வெள்ளையர்கள் மேல் அல்ல. அவனை கண்டுபிடித்து தூக்கிலிடுவார்கள். தூக்கிலிடும் போது உடம்பு எப்படி துடிக்கும்! சேச்சே, அதை என்னால் பார்க்கக்கூட முடியாது. மயக்கம் வந்துவிடும். எமிலி தன் நினைவுகளை கலைத்து கொண்டு குழந்தையின் சிரிப்பில் கவனம் செலுத்தினாள். 1762 கவர்னர் பிகோவின் துபாஷியாக இருந்து மணலி முத்துகிருஷ்ண முதலியார் கொஞ்சம் கவர்மெண்ட் அன்பளிப்பிலும் கொஞ்சம் பொதுஜன சந்தாவிலும் சேர்த்து தன் கையிலிருந்து 5000 பகோடாக்கள் செலவழித்து கட்டிய சென்ன கேசவ பெருமாள் கோயிலை பெத்தநாயக்கன் பேட்டையில் தேடிக்கொண்டு சென்ற முத்துக்குமரன் தன் உடல் முழுவதும் போர்த்தியிருந்தான். சந்துகளிலேயே நடந்தான். அங்குமிங்கும் பார்த்து கொண்டு கோயிலை நெருங்கினான். கென்ட்டுகளும் மலபார் வியாபாரிகளும் காணிக்கை செலுத்த கூட்டமாக இருந்தது. முத்துக்குமரன் வாசல் புறத்தை தவிர்த்து பிரகாரத்தில் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டான். மதிலுக்கு வெளியே பூக்கடை ஆரவாரமும் வாசனையும் கேட்டது. கால் வலித்தது. எப்படி மறுபடியும் மக்கித்துறையை பார்க்க போகிறேன்? இப்போ எங்கே இருப்பான்? படுத்துக்கிட்டு இருப்பான். எங்கே? அவனுக்கு கல்யாணம் இருக்குமா? இருக்காது. கல்யாணம்? ஒரு நிமிஷம் பூஞ்சோலையின் முகம் மனதில் திரும்பியது. எப்படி, எப்போ, எங்கே கல்யாணம்? பூஞ்சோலை வருவான். பிரகாரத்தை சுற்றி வருகிறவர்களை கவனித்து கொண்டே வந்தான். சற்று நேரத்தில் அங்குமிங்கும் பார்த்து கொண்டு கலவரத்துடன் அவசரத்துடன் அவள் வருவதை பார்த்தான். பூ, நான் இங்கே தான் இருக்கேன் என்றான் மெல்லிய குரலில். அவனை பார்த்ததும் அழ ஆரம்பித்தாள் அவள். என்ன பூ, என்னாச்சு? சிவகாமி அவளை கடத்திட்டு போயிட்டாங்க. எதுக்கு? உனக்கு மறை இடம் கொடுத்தது தண்டனையா? முத்துக்குமரன் அதிர்ந்து போய் நின்றான். உன்னை திருப்பி கொடுத்தா தான் அவளை கொடுப்பாங்களா? அடப்பாவி, முத்துக்குமரன் யோசித்தான், தீர்மானித்தான். எங்கேயா போகிற? சிவகாமியை கூட்டி வர. தொடரும்.